இந்து மக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சுவாமிநாதன். இன்று இந்து ஃபியூச்சரில் பார்க்க உள்ளது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். ஏனென்று சொன்னால், என்னையே எடுத்துக்கொள்ளுங்கள், எங்களுடைய ஜென்ரேஷன் தான் கொஞ்சம் குறையாக இருக்கின்றோமோ என்றொரு கேள்வி என்னுள் எழும்புகின்றது. ஏனென்று சொன்னால், எமது மூத்த தலைமுறை மூத்த சந்ததியை பார்க்கும்போது அவர்கள் நன்றாக பண்பான வலிமையங்களுடன் வாழ்ந்தார்கள். அதே மாதிரி எமது தலைமுறை வாழ்கின்றார்களா? ஏன்னு சொன்னால் பல காரணங்கள் இருக்கலாம். உதாரணமாக யுத்தமாக இருக்கலாம், அல்லது டெக்னாலஜி யுகத்தமாக இருக்கணும், மிகவும் பரபரப்பாமல் வெரி ஃபாஸ்ட் லைஃபாக இருக்கலாம், அதுக்கு ஈடு கொடுக்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதன் வாயிலாக ஏனென்று சொன்னால், நாம் அவ்வாறு இந்த காலத்துக்கேற்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பதனால் அடுத்த தலைமுறையான இந்து தலைமுறைக்கு இந்து விடுமியங்களை செவ்வனே எடுத்து செல்கின்றோமா என்றொரு கேள்வியோடு உருவாகிறது. ஏனென்று சொன்னால், நாம் இப்போ நிச்சயமாக பார்த்துருப்போம், ஒவ்வொருவரும் ஒரு நாங்கள் ஒரு சாட்டாகவே சொல்கின்றோம், நேரமில்லை, எமது பிள்ளைகள் மிகவும் பிஸியாக இருக்கிறார்கள், அவர்களால் ஈடு கொடுக்க முடியாது, அவர்கள் தமது கல்வியில் முழு நேரமும் பிஸியாக இருக்கிறார்கள் போன்ற பல சாட்டுகளை சொல்கின்றோம். ஆனால் உண்மையாகவே பார்க்கும் பொழுது அந்த காலத்தில் தான் மிகவும் ஆக்கிபைடாக இருந்தார்கள் என்று சொல்லுவோம். நாங்கள் இந்த மாதிரி நிறைய நேரம் இருக்குது, தேவையில்லாததற்கெல்லாம் செலவழிக்கின்றோமோ ஒன்று இருக்கு. அது மாத்திரமல்லாத எமது சந்ததியினர் வருங்க, அதாவது யங் ஜென்ரேஷனுக்கு உண்மையாக எமது ஜென்ரேஷன் தான் பாவப்பட்ட ஜென்ரேஷன் என்று சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் எமது தகப்பனார்களுக்கும் எமது மூத்த சந்ததியினருக்கும் பயந்து எமது பிள்ளைகளுக்கும் பயந்த வண்ணம் இருக்கின்றோம். ஆகவே அவ்வாறு நீங்கள் பயப்படாமல் எமது கடைப்பாடு, எமது இந்து பெற்றோர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை, என்னடா கடமையே செய்யாத விடத்து அது ஒரு உண்மையாகவே ஒரு பாவமாக அமைந்திடும். ஆகவே ஒவ்வொரு இந்து பெற்றோர்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன், எமது அடுத்த சந்ததியினருக்கு இந்து விழுமியங்களை நிச்சயமாக நாங்கள் அவர்கள் கேட்கிறார்களோ இல்லையோ அடிமேல் அடி வைத்து அம்மி கூட நகரம் பற்றி சொல்லலாம். ஆகவே அவ்வாறு நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களை விடியெழும்புங்கள், சுவாமி கும்பிடுங்கள், குளியுங்கள், கோயிலுக்கு போங்கோ, தேவாரம் படியுங்க, ஸ்ரீராம ஜெயமழுங்க, நூற்றெட்டு தரம் எழுதுங்க, இவ்வாறு நல்ல பண்புகளை சொல்லி 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 வரும் பொழுது அவர்களுடைய ஒரு இன மைண்டுக்குள் அது போய் சேருது. ஆகவே அவர்களும் என்ன, அவர்கள் தான் வருங்கால பெற்றோர்களாக இருக்க போகிறார்கள். ஆகவே அவர்களும் ஒரு நிலையில் நிச்சயமாக அவர் உணர்வார்கள், அவர் நாங்கள் சொல்லாமலே விடத்து விட்டால் எமது பண்பாடுகள் காவுபடாமல் சென்று விடும். ஆகவே இவ்வாறான தவறு செய்யாமல் எமது ஜென்ரேஷன் உள்ள பெற்றோர்களை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள, நீங்கள் பயப்படாமல் பிள்ளைகள் என்ன நினைப்பார்களோ, பிள்ளைகள் கோபிப்பார்களோ, பிள்ளைகள் என்னிடம் கதைக்காமல் விடுவார்களோ என்று இல்லாமல் எமது தெய்வம் எம்மை காக்கும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் நிச்சயமாக எமது இந்து பண்பு விழுமியங்களை எமது அடுத்த சந்ததிக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்து மக்கள் அனைவரிடமிருந்து விடுகிறேன். நன்றி, வணக்கம்.